இன்றைய வீடியோவில் ஏ மற்றும் பி அப்படின்னு இங்கே ரெண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த அணிகளை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை சரிபார்க்கணும். இந்த சமன்பாட்டை சரிபார்ப்பதற்கு சமன்பாட்டின் இடது பக்கம் உள்ள ஏபி ஹோல் இன்வெர்ஸை நம்ம முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏபி ஹோல் இன்வெர்ஸு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி. அப்போ இந்த ஏபி ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஏபி அணியை வந்து கண்டுபிடிக்கணும். ஏ அணியும் பி அணியும் பெருக்கி வரக்கூடிய அணி தான் ஏபி அணி. அப்போ இந்த அணியை பெருக்கும் பொழுது நமக்கு மதிப்புகள் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மதிப்புகள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி 1வது நிறையோட 1வது நிறையில் பெருக்கி இங்கே 1வது மதிப்போம், 1வது நிறை எடுத்துக்கிட்டு 2வது நிறையோட பெருக்கி இந்த 2வது மதிப்போம், அதுக்கு அடுத்தபடியாக 2வது நிறையோட 1வது நிறையில் பெருக்குனா இந்த மதிப்போம், அதுக்கு அடுத்ததாக 2வது நிறைய 2வது நிரலோட பெருக்கும்போது இந்த மதிப்பும் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த அணியை சுருக்கும் பொழுது நமக்கு தேவையான ஏபி அணி கிடைக்குது. இந்த ஏபி அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஏபி அணிக்கு அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அணிக்கோவை வடிவத்தில் எழுதி இந்த கிராஸில் உள்ளதை பெருக்கணும்னா -77, இந்த கிராஸுக்கு நாம் ஒரு மைனஸ் போடணும், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -(-) 18 5 90, 90ல் -77 கழிச்சா 13, ≠0 போட்டுக்கலாம். அடுத்தபடியாக இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி மதிப்பு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கிராஸில் உள்ளதை எண்களை இடம் மாற்றி எழுதியிருக்கோம், அடுத்ததாக இந்த கிராஸில் உள்ளதுக்கு எண்களுக்கு குறிய மட்டும் மாற்றி எழுதுனா போதும், நமக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி கிடைக்கும். இந்த ரெண்டு மதிப்புகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். தெர்ஃபோர் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி மதிப்பு 13 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி, இதை சமன்பாடு 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதே போல் இந்த சமன்பாட்டின் வலது பக்கம் உள்ள பி இன்வெர்ஸ் மற்றும் ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிச்சி பெருக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஏ இன்வெர்ஸுக்கு ஏயின் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஏயின் அணிக்கோவை மதிப்பு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ≠ 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஏ அணியின் சேர்ப்பு அணியை கண்டுபிடிக்கிறோம். இந்த ஏ அணியின் சேர்ப்பு அணி வழக்கம் போல் இந்த ரெண்டு இந்த கிராஸில் உள்ளதை எண்களை இடம் மாற்றி எழுதி இந்த கிராஸில் உள்ளதுக்கு குறிகளை மட்டும் மாற்றி எழுதணும்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இந்த ரெண்டு மதிப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் மதிப்பு கிடைக்கும். இதே போல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்வெர்ஸில் முதல்ல இந்த பியின் அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். பி அணியை எழுதி அணிக்கோவை வடிவத்தில் இந்த கிராஸில் உள்ளதை பெருக்கணும்னா -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இந்த கிராஸில் உள்ளது நாம் ஒரு மைனஸ் போடணுன்றதுனால -(-). அப்போ 5 3 15, 15ல் 2 கழிச்சா 13. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் பி எழுதலாம். அட்ஜாயின்ட் ஆஃப் பி எழுதி இந்த ரெண்டு மதிப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு பி இன்வெர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பி இன்வெர்ஸ் மதிப்பு கிடைக்கும். இப்போ பி இன்வெர்ஸை முதல்ல எழுதி 2வது ஏ இன்வெர்ஸ் எழுதி பெருக்கணும். அப்போ 1வது முதல்ல வந்து பி இன்வெர்ஸ் எழுதியிருக்கோம், அடுத்ததாக ஏ இன்வெர்ஸ் எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கும் பொழுது மதிப்புகள் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த அணியை சுருக்கணும்னா நமக்கு தேவையான 1/13 -11 5 -18 7 என்ற மதிப்பு கிடைக்குது. இந்த சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சமன்பாட்டிலையும் வலது பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால சமன்பாடு 1,2 இடது பக்கங்கள் சமம் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நன்றி.